ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் தளபதி விஜய் ரசிகர்களோட ஹைப்பை அதிகப்படுத்துகிற மாதிரியான லியோ படம் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தெரியுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? தளபதி விஜயோட லியோ படம் இன்னும் சில நாட்களில் வெளியாக இருக்குது. இதுவரைக்கும் எந்த படத்திற்கும் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு உருவாகிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தோட ஆடியோ லாஞ்ச் கேன்சல் ஆனால் கூட படத்தோட ட்ரெய்லர் வெளியானதுலேருந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் வரிசையாக பேட்டி கொடுத்துட்டு வராரு. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவர்கிட்ட கேட்குற கேள்விகளில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய கேள்வி என்னென்னா, லியோ எல்சியூவில் வருதா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு லோகேஷோட பதில் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான், வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நைஸாக மழுப்பி பேசி எஸ்கேப் ஆகிடுவார். நம்மளும் லியோ எல்சியில் வருங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சம்பந்தமாக வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போது எல்சியுக்குள்ளே லியோ வருதா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளே இருந்து நாமளும் கொஞ்சம் வெளியே வந்துடலாம். காரணம், படம் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியாக போகுது. அதனால் அந்த குழப்பம் குழப்பமாகவே இருக்கட்டும், இதுவும் படத்துக்கான ஒரு ஹைப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஓகே, இப்போ அதை விட்டுடலாம். லியோ படத்தில் வரக்கூடிய ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, லியோ படம் செம்மையாக உருவாகிருக்கிற ஒரு அதிரடி கேங்ஸ்டர் படங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் அதிரடியாக பல விஷயங்களை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், லியோ படத்தோட ட்ரெய்லர் வெளியானதுலேயே அந்த படம் எந்த அளவுக்கு அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாயிருக்குங்கிறத நம்மளால் உணர முடியுது. அந்த வகையில் லியோ படத்தில் ஒரு அதிரடியான மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் ஒரே ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அதுவும் சின்ன ஷாட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை ஒரே ஷாட்டில் எடுத்திருக்காங்க. இது அவ்வளோ ஈஸியாக சாத்தியமாகாது. ஏன்னா, ஒரே ஷாட்டில் இந்த 20 நிமிஷம் ஆக்ஷன் சீன் எடுக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடணும். இந்த சீனை மட்டும் எடுக்க ஒரு மாசமா ரிஹர்சல் பார்த்து எடுத்துக்கிறதா லோகேஷ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ மெனக்கிட்டு அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்கன்னா, அப்போ படம் எந்த அளவுக்கு மாசாக வரும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சீன் ஹாலிவுட் படமான எக்ஸ்ட்ராக்ஷன் 2 படத்தில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் இந்த மாதிரி ஒரே ஷாட் சீக்வன்ஸை படத்தில் வச்சிருக்கிறதா லோகேஷ் சொல்லியிருக்காரு. இந்த ஷாட் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஸோ லியோ படம் பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் சீக்கிரமாகவே வெளியாக இருக்குது. அதுலேயும் லோகேஷ் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த 20 நிமிஷம் ஒரே ஷாட் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு கவரப்போகுதுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.